மன அழுத்தம் இன்றி வாழ எளிய வழிமுறைகள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. காலையில் 15 நிமிடங்கள் முன்னதாகவே எழுந்துவிடுங்கள். எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் அதற்குரிய ஆடைகள் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தில் அன்றைய தினம் செய்ய வேண்டிய பணிகளையும் எப்போது செய்ய போகிறோம் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருப்பது சிரமம் என்று கருதாதீர்கள். ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது காத்திருத்தலை சுகமாக்கும், தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கும். வேலைகளை தள்ளி வைப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் செய்யுங்கள், முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எதையும் கடைசி நேரம் வரை காத்திருந்தபின் செய்வதை தவிருங்கள். வேலை செய்யாதவைகளை கட்டி அழாதீர்கள், சரி செய்ய முயலுங்கள். அது காலணி ஆனாலும் சரி, கடிகாரமானாலும் சரி. இல்லையேல் அவை தேவையற்ற மன அழுத்தத்தை தரக்கூடும். சற்று முன்கூட்டியே செல்ல பழக்கப்படுங்கள். 10 நிமிடத்தில் செல்ல முடிந்த இடத்திற்கு 20 நிமிடத்திற்கு முன்பாக புறப்படுங்கள். காஃபி டீ அதிகம் குடிப்பதை தவிருங்கள். புகை மது எல்லாம் வேண்டாம். சில மாற்று யோசனைகளை கைவசம் வைத்திருங்கள். உதாரணமாக, பஸ் தாமதமானால் இதை இதை செய்வேன் என்பது போன்றவை இறுக்கங்கள் தளருங்கள். சில வேலைகள் தடைபடுவதாலோ தாமதப்படுவதாலோ உலகம் முடிந்துவிடப் போவதில்லை. தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள். செல்லும் இடங்கள் புதிய இடங்களாக இருந்தால் வழியை முதலிலேயே தெளிவாக கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சற்று நேரம் கைபேசியையும் தொலைபேசியையும் அணைத்து விடுங்கள், ஓய்வு எடுங்கள், எந்த தொந்தரவும் இன்றி. செய்வதற்கு இயலாத பணிகளோ, நேரமில்லாமையால் நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் பணிகளோ இருந்தால் மணிக்கவும் என்னால் செய்ய இயலாது என்று சொல்ல பழகுங்கள். உணவு உடை உறைவிடம் தவிர்த்த எதுவும் உங்களை மன இறுக்கம் கொள்ள செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம். எளிமையாக வாழுங்கள், உற்சாகமான நண்பர்களுடன் பழகுங்கள், அதிக நேரம் நன்றாக தூங்குங்கள், முடிந்தால் அலாரம் வைத்து தூங்குங்கள், தடையற்ற தூக்கத்திற்கு அது உதவும். வீட்டில் பொருட்களை அதனதன் இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வையுங்கள். அவசரமாய் தேடுகையில் அகப்படாத பொருள் மன அழுத்தத்தை தரும். ஆழமாக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். எழுத பழகுங்கள். கவலைகளை எரிச்சல்களை தோல்விகளை குறைக்க எழுத்து வடிகாலாகும். குழப்பம் கவலைகளை உள்ளுக்குள் புதைக்காமல் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் பகிருங்கள். தினமும் உங்கள் மனதை மகிழச் செய்யும் செயல்கள் ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள். மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ பழகுங்கள். இவற்றில் சிலவற்றை பின்பற்றினாலே மன அழுத்தமற்ற வாழ்க்கை நமக்கு வசப்படும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.